எல்லோருக்கும் வணக்கம். கொலுசு மினிதழ் சார்பாக பேசும் கலை வளர்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நடத்திய பேச்சு போட்டியின் முடிவுகள் இப்பொழுது அறிவிக்கப்பட உள்ளது. பேச்சு போட்டிக்கான தலைப்பு இயற்கையின் படைப்பில் எது அழகு. முடிவுகளை அறிவிப்பதற்கு முன்பு இரண்டு விஷயங்களை உடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு சிலரை தவிர பெரும்பாலானோர் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களான ழ போன்றவற்றை உச்சரிப்பதில் மிகவும் தடுமாறுகிறார்கள். இது ஒன்று பெரிய விஷயமில்லை. நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும் பொழுது இவை தானாக வந்துவிடும். இனி வரும் போட்டிகளில் அந்த எழுத்தை அழகாக உச்சரிக்க வேண்டுகிறேன். இரண்டாவது, பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற அனைவரின் வீடியோக்களையும் ஒரே வீடியோவாக வெளியிடுவது ஏனென்றால் அப்பொழுதுதான் மற்றவர்கள் பேசியதை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அவரவர் பேச்சை மட்டும் கேட்டுவிட்டு அடுத்தவர் பேச்சை கேட்பதில் நாம் ஆர்வம் கொள்வதில்லை. ஒரு 3 நிமிடம் பேச்சுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறீர்கள்? பல புத்தகங்களை பார்க்கிறீர்கள், கூகுளில் சென்று பார்க்கிறீர்கள், இப்படி பல ரெஃபரன்ஸ்களை எடுத்து நீங்கள் ஒரு 3 நிமிட பேச்சை தயாரிக்கிறீர்கள். இப்படித்தான் ஒவ்வொருவரும் தயாரிக்கிறார்கள். ஆகவே அவர்களது பேச்சையும் கேளுங்கள். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அதில் இருக்கலாம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அனைவரது வீடியோக்களையும் ஒரே வீடியோவாக நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முதலில், சென்ற வாரத்திற்கான மக்கள் பேச்சாளர் விருதை பெறுபவர் சென்னைச் சேர்ந்த கோ பிரகதீஷ் அவர்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இனி இந்த வாரத்திற்கான பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களின் விவரங்களை பார்ப்போம். இதில் பங்கு பெற்றவர்களை 3 குழுக்களாக பிரித்துள்ளோம். பள்ளி மாணவர்கள் பிரிவு, கல்லூரி மாணவர்கள் பிரிவு, பெரியவர்கள் பிரிவு. இப்போது ஒவ்வொரு பிரிவாக பார்ப்போம். முதலில் பள்ளி மாணவர்கள் பிரிவு. பள்ளி மாணவர்கள் பிரிவில் 2ஆம் இடத்தை பெறுபவர் தேவபிரசாத். இவர் நெகமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இயற்கையின் படைப்பில் எது அழகு என்பதை இந்த மாணவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நெகமம் அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவன் தேவபிரசாத் பேசுகிறேன். தலைப்பு இயற்கையின் படைப்பில் மழை அழகு. நீரின்று அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. மழை பயிர் குளம் தழைக்கவும் அதனால் மனித குளம் தழைக்கவும் உதவும் உன்னத அமிழ்தமாகும். அமுதம் என்பது உயிர் வளர்க்கக்கூடிய ஒன்று. மழையும் உயிர்களை காக்கும் ஒன்று. அதனால்தான் மலையை அமிர்தம் என திருவள்ளுவர் குறிப்பிட்டார். வானின்றுலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுணர் பாற்று என்கிறது திருக்குறள். மலையை அமிர்தம் என்று அவர் சொல்ல இன்னொரு காரணமும் உண்டு. உண்பதற்கான உணவுப் பொருட்கள் விளைய மலை காரணமாகிறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்ற குறள் மலையின் பெருமையை பறைசாற்றுகிறது. வான் சிறப்பு என திருவள்ளுவர் இந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டிருக்கிறார். மனித குலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வான்மலை சிறப்பாக இருக்க வேண்டும். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமணி உலகிற்கு கவனலி போல் மேல் நின்றுதான் சுரத்தலாம் என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மலையின் சிறப்பை உணர்த்தியிருப்ப சோழனின் கொடை தன்மை போல் மலை வானென்றும் சுரக்கிறது என்று மண்ணையும் மலையையும் போற்றுவர். 2 பேருமே மக்களையும் மண்ணையும் காப்பவர்கள் என்று இதன் உள்ளீடாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. இறைவனின்
நேரில் காண முடியவில்லையே என்று கலங்கும் கண்களுக்கு கண்ணீரை துடைக்க அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன்தான் மழை. இப்படி பொழியும் மழை நீரை வாய்க்காலாய், மதகுகளாய், குளங்களாய், ஊருணிகளாய் நம் முன்னோர்கள் தேக்கி வைத்தன. மலையையும் மன்னர்களையும் மூர்த்தி, தளம், தீர்த்தம் என்று திருத்தல சிறப்பை சொல்லும் போது, தீர்த்தம் என்பது நீரின் குறியீடாக தெப்பக்குள சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ஊரை சுற்றி குளங்கள் கண்மாய்கள் இருக்கும் போது அங்கே நிலத்தடி நீர் பெருகுகிறது. ஊற்று வற்றாமல் சுரக்கிறது. கோடையில் தண்ணீர் பஞ்சம் தடுக்கப்படுகிறது. இவையெல்லாமே நீரின் அருமையை உணர்ந்த நம் முன்னோர்களின் நெறிமுறைகளில் ஒன்று. விண்ணின் மலைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பள்ளி மாணவர்கள் பிரிவில் முதல் பரிசை தட்டிச் செல்பவர் காளியனன் புதுவைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி எம் பிரபா அவர்கள். அவர் பார்வையில் எது அழகு என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். காளியண்ணன் புதூரிலிருந்து பிரபா 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இயற்கையின் படைப்பில் எது அழகு என்ற அழகான தலைப்பில் பாரதிதாசனின் துணையோடு என் உரையை தொடர்கிறேன். கால இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளி புனலில் கண்டேன். அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்கம் சுடரில் அவள் இருந்தாள். ஆலஞ்சாலையிலே கிளைதொரும் கிளியின் கூட்டந்தண்ணில் அந்த அழகு என்பால் கவிதை தந்தாள். அது மட்டுமா, சிறு குழந்தையின் விழிகள், திருவிளக்கு, மலர் தொடுக்கும் மங்கையரின் விரல்கள், நிலம், அசையும் பொருள், அசையா பொருள் என எல்லா இடங்களிலும் அழகு மனம் வீசுகிறது. நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பமில்லை என்றார் கவிஞர் பாரதிதாசன். இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகுதான். நாம் தான் செயற்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், நிமிர்ந்து நிற்கும் மழைகள், நீலவானோடு கைக்குலுக்கும் ஆர்ப்பரிக்கும் கடல்கள், பச்சை பசேல் என்று பார்ப்பவரை சொக்கி இழுக்கும் சுந்தர பூமியாம் வயல்கள், மரகத போர்வையாய் விரிந்து நிற்கும் மரங்கள், அடர்ந்த காடுகள், என் நானிலமும் இயற்கையின் வியக்க வைக்கும் அழகு. தொங்கிச் சுழலும் பூமி பந்தில் பஞ்சபூதங்கள் இயற்கையின் அற்புதம். விரிகடலும் தொடுவானும் பச்சை வெளியும் பனிமூடிய மலைகளும் துள்ளி விழும் வெள்ளருவியும் அழகோ அழகு. அந்தியில் சாயும் வெயிலின் ஒளியும் ஆனந்த கண்ணீர் போல் சிந்தும் மழை துளியும் சந்திக்கும் போது மயில் தோகை போல் விரியும் வானவில் ஓரழகு. பிள்ளை மொழி பேசும் பிள்ளையும் பள்ளி பருவம் தொட்டபின் படிக்கும் தமிழும் நதியோரம் தொட்டு செல்லும் வயல்வெளியும் கார்மேகம் தரும் மழை துளியும் ஓர் அழகு. குடிகாரனுக்கு மனைவியாகி தன் உழைப்பால் கணவனையும் தன் குடும்பத்தையும் நிலைகுலைய விடாமல் தற்காக்கும் பெண்ணின் தன்னம்பிக்கை ஓரழகு. பனித்துளி பட்டுப்பட்டு பட்டு போல் மொட்டுவிட்டு பூத்திருக்கும் பூவிதழும் சிறுக சிறுக சேமித்து தித்திப்பான சுவையை கொடுக்கும் தேனும் ஓரழகு. விண்ணிலிருந்து மழை மண்ணை தொட்டதும் பருவம் தொட்ட பின் வெட்கப்பட்டு எட்டி பார்ப்பதை போல எட்டி பார்க்கும் பசுமை ஓரழகு. பத்து மாதம் கருவிலும் பருவ வயது வரை மடியிலும் பருவம் தொட்ட பின் நெஞ்சிலும் சுமக்கும் தாய்மை ஓரழகு. உணர்வுகளின் பிறப்பிடமாய் வாழ்வில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கலைஞர்களுக்கு உயிர் மூச்சாய் உள்ள களைகள் ஓரழகு. சுட்டெரிக்கும் சூரியனை போல் கிட்ட நெருங்க விடாமல் ஆண்மையை அடக்கும் பெண்மை ஓரழகு.
சேட்டைகளை செய்தும் பார்ப்பவர்களை கவரும்படி மகிழ்ச்சியை மட்டும் வாழ்வில் கொண்டு சோகம் தெரியாமலும் மனச்சோர்வில்லாமலும் வாழும் குழந்தை பருவம் ஓரழகு. கல்லுடைத்து மண் சுமந்து குடும்பம் காக்கும் அன்பான தந்தையின் தன்னம்பிக்கை ஓரழகு. கூவும் குயிலும் கரையும் காகமும் மழையில் ஆடும் மயில் தோகையும் கடமை தவறாது உழைக்கும் சூரியனும் நிலவும் கூட ஓரழகுதான். இந்த இடத்தில் வள்ளுவனின் கருத்தொன்று, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என கூறியதை போல் அன்புக்கு தடையேதும் இல்லை என்பதால் அன்பும் ஓரழகுதான். வைரமுத்து ஐயா கூறியதை போல மரம் கண்ணீருடன் கேட்கிறது, நிழல் கொடுத்தோம் நீங்கள் ஓய்வெடுக்க, மழை கொடுத்தோம் நீங்கள் செழித்து வாழ, நல்ல கனி கொடுத்தோம் நீங்கள் சுவைக்க, இவை அனைத்தும் கொடுத்த எங்களை பணத்திற்காக வெட்டி பிறரிடத்தில் விலை கொடுத்து விட்டீர்கள். மக்களே, அழிந்து போவது எங்கள் சந்ததியினர் மட்டுமல்ல, உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் தான். இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகுதான், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். பாதையின் இருபுறமும் அணிவகுக்கும் மரம் செடிகள் பச்சை இலை குடைப்பிடிக்கும். வரப்புக்குள் சிறைப்பட்ட வயல்கள், வயலுக்குள் சிறைப்பட்ட நீர், அழகான காட்சி இன்று அவலமாகி வருகிறது. சொல்ல நா நடுங்குகிறது. இயற்கை குடியிருந்த இனிய இடங்களில் அடுக்குமாடி கட்டிடங்கள், இயற்கை அழகு இன்று காலத்தால் களவாடப்பட்டது. உயிரினங்கள், உயிர் வளர்க்கும் அழகான ஆறுகள் இன்று ஆலை கழிவு நீரும் சாய கழிவு நீரும் சந்திப்பதால் அப்பாவி உயிரினங்களின் குருதி மனம் கொடுமையாய் வீசுகிறது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்றார் வள்ளுவர். மண்மகள் மடியமர்ந்து கண்மலர்ந்து மனம் வீசும் கானகத்து மலர்கள் உயிர்களின் பசியார உலகின் தியாகியாம் மரம் செடி கொடி புல் பூண்டுகள். கரையோரம் கவிப்பாடும் வாய்க்கால்கள், சலசலக்கும் ஆறுகள், இவையெல்லாம் இயற்கையின் அழகிய வரங்கள். வரங்கள் சாபங்களானால் நமக்கு வாழ்வில்லை. நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிலற்றும் நிழலும் இல்லை, வளம்மிகின் வழியும் இல்லை. எனவே இயற்கையின் அழகை அழியாமல் காப்போம், இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், இயற்கையின் அழகில் மகிழ்ந்து வாழ்வோம். நன்றி. அடுத்து கல்லூரி மாணவர்கள் பிரிவில் மூன்றாம் இடத்தை பெறுபவர் இலங்கையைச் சேர்ந்த திரு இள முருகநாதன் அவர்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவரது பேச்சை கேட்போம், வாருங்கள். வணக்கம். நான் இளமுருகநாதன் கேசிகன், திருகோணமலை, இலங்கையிலிருந்து. இவ்வார தலைப்பு, இயற்கையின் படைப்பில் எது மிக அழகு. அற்புதமான தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இயற்கையின் படைப்பில் எது அழகு என்ற கேள்வியை கேட்டால் இயற்கையே மிக அழகு, அதன் படைப்பில் அனைத்துமே அதிசயம், அனைத்துமே அழகு என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆம், இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு உயிர்களும் மிக்க அழகு. விழுகின்ற மலை அழகு, எழுகின்ற அருவி அழகு, தொடர்கின்ற மலைத்தொடர் அழகு, அடர்ந்து நிற்கும் காடும் அழகு, பறக்கின்ற பறவை இனங்கள் அழகு, சிரிக்கின்ற மலலை அழகு, துள்ளி திரியும் இளமை அழகு, கோலூன்றும் வயோதிமம் அழகு. ஒவ்வொரு பருவமும், ஒவ்வொரு வயதும், ஒவ்வொரு எல்லையும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு செயல்களும் அனைத்துமே இயற்கையின் படைப்பில் அற்புதம்தான். ஆனால் இவையெல்லாம் எப்போது நமக்கு அழகாய் தெரியும் என்ற ஒரு கேள்வியும் உள்ளலும். அதற்கான விடை, அனைத்து உயிர்களும் அனைத்து படைப்பின் மீதும் நாம் என்று அன்பு செலுத்துகிறோமோ, எப்போது காதல் செய்கிறோமோ, அன்று அனைத்துமே அழகாய்ப்படும். எம் கண்களுக்கு மட்டுமல்ல, எம் மனதுக்கும் கூட அனைத்தையும் அன்பு செய்தால் அனைத்துமே அழகு, அனைத்துமே அற்புதம். இறைவனின் படைப்பில் இயற்கை அழகு, இயற்கையின் படைப்பில் இந்த உலகமே அழகு, அனைத்தையும் அன்பு செய்தால் அனைத்துமே அழகு, அனைத்துமே அற்புதம், அனைத்துமே அதிசயம். ஆக மொத்தம் கூற வருவது யாதெனில், இந்த இயற்கையின் படைப்பில்
அற்புதமானது, மிக அழகானது அன்பு ஆகும். அன்பே சிவம், அன்பே அனைத்தும். அன்பு செய்தால் அனைத்துமே அழகாய்ப்படும். அலாதி அன்பிருந்தால் அனாதை யாரும் இல்லை. அன்பே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார். அன்பும் சிவமாவதாரும் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதுபோலத்தான் அன்புதான் இங்கு அனைத்திற்கும் மூலமாகும். அன்பு செய்வதே அனைத்திற்கும் அடிப்படையாகும். அன்பே எம்மை வாழ வைக்கும். அன்பே எம்மை அழகாக்கும். அன்பு செய்து பாருங்கள், அனைத்துமே அழகாய் தெரியும். ஆகவே இயற்கையின் படைப்பில் இன்றும் என்றும் அன்பே சிறந்தது, அன்பே அழகானது. அன்பு என்றும் அழகானது. நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் அழகாய் தெரிய வேண்டுமென்றால் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பினால் யாவுமே அழகாய் தெரியும். ஆகவே இயற்கையின் படைப்பில் அன்பே அழகு, அழகே அன்பு. நன்றி, வணக்கம். அடுத்து இரண்டாம் இடத்தை இருவர் பெறுகிறார்கள். முதலில் கோவையைச் சேர்ந்த க. கமலி அவர்கள் இரண்டாம் இடத்தை பெறுகிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர் பார்வையில் எதை அழகு என்று சொல்கிறார் என்பதை பார்ப்போம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். புதுமையின் இனிமையும் பழமையின் வளமையும் இணைந்த தனித்துவம் தாய்மொழி மகத்துவம். செம்மொழி எங்கள் தமிழ் மொழி. இது செவிவழி புகும் குயில் மொழி. நன்மொழி நூறு மொழியானாலும் எம்மொழி அதிலே முதல் மொழி. வாழ்க என் தமிழ் மொழி, வளர்க என் உயிர் மொழி என்று என் தாய்மொழியான தமிழை போற்றி என் உரையை தொடங்குகிறேன். நான் கோவையிலிருந்து கமலி. தலைப்பு: இயற்கையின் படைப்பில் எது அழகு. இயற்கை என்பது இயல்பாக இருக்கும் தோற்றப்பாடு எனும் பொருள் கொண்டது. இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் ஆகியவை அனைத்தையும் இணைத்து இயற்கை என்கின்றோம். ஒட்டுமொத்தமாய் இயற்கை என்பது அண்டத்தின் இயற்பியல் என்று கருதப்படுகிறது. எங்கு எதை தொலைத்ததோ தெரியவில்லை. யார் கண்ணுக்கும் தெரியாமல் எதையோ தேடி தினமும் திரிகிறது இன்புற்றும் காற்று. மரமே, நீ வெயிலுக்கு நிழல், எறும்புக்கு பாதை, பறவைக்கு நிலக்குடை, சிலந்திக்கு வலை, மண்ணுக்கு உரம், கொடிக்கு பந்தல், கால்நடைக்கு உணவு, நோய்க்கு மருந்து, ஆயுதங்களுக்கு கைப்பிடி, வீட்டிற்கு காவலன், வானுக்கு மழை, குடிசைக்கு கூரை, தாகத்திற்கு நீர், உயிர்களுக்கெல்லாம் உயிர். மரங்களே, பூமி சுமந்திடும் பச்சை பிள்ளையே, அழகாய் அசைந்திடும் மயில் தோகையே, சுவாச காற்றாகவும் வாச கீற்றாகவும், வெயில் பட்டு வாடினாலும் தீப்பட்டு கருகினாலும் நிழலாகவும் உணவாகவும் உதவிடுவாயே. மரங்கள் இல்லையேல் மழை இல்லை. தூரல் எனும் சாரல் என்னை ஆட்கொள்ளும் போது நாணம் எனும் வெட்கம் என்னுள்ளிருந்து விலகி எங்கேயோ சென்று விடுகிறது. பிறகு என்ன? மலைத்துளிகளின் கீர்த்தனைகளில் நேற்று பிறந்த குழந்தை போலவே தவழ்ந்து வந்து தரம் புரளுகிறோம். இறைவனை நேரில் காண முடியவில்லையே என்று கலங்கும் கண்களுக்கு கண்ணீரை துடைக்க அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன்தான் மலை. வெண்மையான நிலவே, பச்சை விட இலகுவான நிலவே, இரவில் எட்டி பார்க்கும் சந்திரனே, குளுமை படர் தெரிக்கும் சுடரே, வட்ட வடிவமான பிறையே, பாதி நாட்கள் தேய்ந்து மறைந்து பாதி நாட்கள் தோன்றி வளர்ந்து வித்தை காட்டும் வெண் நிலவே, தினந்தோறும் காணும் அழகு ஓவியம்தான் இயற்கை. இவ்வுலகையே வியக்க வைக்கிறது உன் அழகு. புல்வெளி மேல் படர்ந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் இன்னிசை அழகு, மழைக்காலங்களில் மாலை வேளையில் வரும் வானவில் அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு என்று வர்ணித்து கொண்டே போகலாம். ஆம், இறைவனின் படைப்பில் இயற்கையே அழகுதான். பிரித்து பார்த்து நேசம் காட்டாத ஒன்று இயற்கை மட்டும்தான். வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்து வீதி அனைத்தும் பசுமை செய்வோம். புவியை நாமும் குளிர்வித்து பூ உலகை நாமும் காத்திடுவோம். அழகான சமூகம் நம்முடையது. அதில் இயற்கைதான் நமக்கு கிடைத்த வரம். இயற்கை கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகும்.
இறைவனின் படைப்பில் இயற்கையே அழகுதான் என்று கூறி இயற்கையை போற்றுவோம், இன்புற்று வாழ்வோமாக. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இரண்டாம் இடத்தை பெறுபவர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஜமுனா அவர்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாருங்கள், அவரது இனிமையான பேச்சை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சிக்கு வடக்கே அமைந்துள்ள ராமப்பட்டினம் எனும் குட்கிராமத்திலிருந்து கா ஜமுனா பேசுகிறேன். முத்தமிழ் நித்திரையில் எத்தனை சொத்துக்கள், புத்தலகம் சொல்ல சித்திரப்புறவியாகும். வித்தகு பல்லாக்கு எத்தகு வேளையும் புத்துணர்வு தரும் அத்தர் எம் தாய்மொழி தமிழ்மொழியே என்று எம் தாய்மொழி தமிழ்மொழியின் பொற்பாதத்திற்கும் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்னை கருவாக்கி உருவாக்கி இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தி வைத்த எம் தாய் தந்தையருக்கும் என் உரையை கேட்கவிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த கொங்கு நாட்டு தமிழர்ச்சியின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்றைய தலைப்பு இயற்கையின் படைப்பில் எது அழகு. இயற்கை என்றாலே அழகுதான். இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு உயிர் உள்ள ராசிகளும் உயிர் அற்ற ராசிகளும் அழகோ அழகுதான். இயற்கையின் அழகை எல்லாம் மேலும் அழகாக படைக்கும் முயற்சி தான் கவிஞனின் கலைப்பணி. அதற்கான ஒரு சிறு கவிதை. பூமி இயற்கை, பூமிக்குள் தோன்றும் தண்ணீரும் இயற்கை, வானம் இயற்கை, வானில் தோன்றும் நட்சத்திரங்களும் இயற்கை, மலை இயற்கை, உடலில் தோன்றும் பசுமையும் இயற்கை, கடல் இயற்கை, கடலிலிருந்து வரும் அலைகளும் இயற்கை, காற்று இயற்கை, காற்றிலிருந்து வரும் சுவாசமும் இயற்கை, சூரியன் இயற்கை, சூரியனிலிருந்து வரும் வெளிச்சமும் இயற்கை, மேகம் இயற்கை, மேகத்திலிருந்து வரும் மலையும் இயற்கை, வானம் இயற்கை, வானிலிருந்து உள்ள நிறங்களும் இயற்கை, பூமி இயற்கை, பூமியில் வீசும் வாசமும் இயற்கை, அழகு இயற்கை, அழகு இன்னும் குறையாதிருப்பதும் இயற்கை, வாழ்க்கை இயற்கை, வாழ்க்கையில் ஏற்படும் இன்பம் துன்பம் எல்லாமே இயற்கை. இறைவனின் படைப்பில் அழகானதும் அற்புதமானதும் என்ற கேள்விக்கு விடை இரண்டாவது கேள்வியே. இறைவனின் படைப்பில் அழகானதும் அற்புதமானதும் என்ற கேள்விக்கு விடை இரண்டாவதே. ஆம், இறைவனின் படைப்பில் அழகானதும் அற்புதமானதும் என்ற கேள்விக்கு விடை இயற்கை மட்டுமே. இயற்கை என்பதை சற்று குழப்பமாக விரிவாக்குகிறேன், கேளுங்கள். சற்று குழப்பமாக விரிவாக்குகிறேன். இயற்கை என்னும் பதத்தை தானாகவே தோன்றியது என கூறலாம். நம்மை பொறுத்தவரை நமக்கு முன்னர் தோன்றியதுதான் இயற்கை என்று அதிகமானோர் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இயற்கையின் உலகத்தை செயற்கை என்னும் தொழில்நுட்பம் ஆளத் தொடங்கிவிட்டது, இல்லையா? இயற்கை என்னும் உலகத்தில், இயற்கையான உலகத்தில் செயற்கை என்னும் தொழில்நுட்பம் ஆளத் தொடங்கிவிட்டது. இயற்கை ஆளத் தொடங்கியதா மனிதா, இல்லை வீழத் தொடங்கியதா, இல்லை வெள்ளத் தொடங்கியதா? செயற்கையான இந்த உலகத்தில், இயற்கையாக இருக்கின்ற உலகத்தில் செயற்கை எப்பொழுது ஆளத் தொடங்கிவிட்டதோ அப்பொழுது இது செயற்கையாக மாறிவிட்டது. செயற்கை உலகத்தில் தங்கத்தை சோறு செய்து வைரங்களை பொறியல் செய்து பணத்திலேயே கூட்டு செய்து கச்சா எண்ணெயை சாம்பாராக ஊற்றி உண்பவர்களே மக்கள். செயற்கையான இந்த உலகத்தில் தங்கத்தில் சோறு செய்து வைரங்களை பொறியலாக்கி பணத்திலேயே கூட்டு செய்து கச்சா எண்ணெயை சாம்பாராக ஆக்கி ஊற்றி தின்பவர்களே இந்த மக்கள். இயற்கையை பற்றி சிந்திக்காமல் வளர்ச்சியை போற்றும் மக்கள் தன் அழிவை தானாகவே முடிவெழுதி கொள்கின்றனர். இப்பேற்பட்ட அழகான ஒரு இயற்கையை நமக்கு இறைவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட இயற்கையை நாம் காப்பாற்ற இந்துவே எழுந்து வா, முஸ்லீமே முழங்கி வா, கிறிஸ்தவனே கிளம்பி வா என்று சொல்லவில்லை மனிதனே எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை,
சுடும் வரை நிரப்ப, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும், என் உரையை கேட்டு செவிசாய்த்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூட விடைபெறுவது கொங்கு நாட்டு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ். நன்றி, வணக்கம். இரண்டாம் இடத்தை இருவர் பெற்றது போலவே முதலிடத்தையும் இருவர் பெறுகிறார்கள். முதலிடத்தை பெறுபவர் நெகமத்தைச் சேர்ந்த மு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாருங்கள், அவரது சுவையான பேச்சை கேட்போம். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நெகமம் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இயற்கையின் படைப்பில் எது அழகு? முதலில் அழகு என்பது புனையும் அழகு, புனையா அழகு என இருவகை உண்டு. புனையும் அழகு என்பது ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய அழகு, சிறிது காலத்தில் அழியும் அழகு, அது வெறும் அழகு. புனையா அழகு என்பது யாராலும் ஒப்பனை செய்ய இயல அழகு, எழில் மிகுந்த அழகு, வனப்புகளை தரக்கூடிய அழகு. இத்தகைய அழகிலே ஒன்றாக திகழும் பெண்மை என்ற அழகினை பற்றி நான் இங்கு உரையாடப் போகிறேன். ஆம், இறைவனின் படைப்பில், இயற்கையின் படைப்பில் பெண்மையே அழகு. நீர் போன்ற சாயலும், மயில் போன்ற இயலும், பூ போன்ற கண்களும், மென்மையான மேனியும், இயற்கை மனமும், மாமனை கவினும் உடையவர்கள் பெண்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று தன்னுடைய உரத்த குரலிலே வெளிப்படுத்தியவன் கவிமணி. பெண்ணாக பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்ய வேண்டுமாம். ஏனென்றால் இன்று பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை. பெண்கள் அனைத்து துறைகளிலும் தன்னுடைய வெற்றி வாகையை சூடி நீருடைய திலகத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இத்தகைய பெண்களை பற்றி புத்துயிர் பெற்ற புறப்பாடல்களின் வழியே நாம் அறியும் போது, வயது முதிர்ந்த கூண் விழுந்த கோள்களை கையூன்றி தனது தோள்களெல்லாம் தளர்ந்த நிலையில் தன்னுடைய இளமை வயதுடைய மகனிடம் போர்க்கருவிகளை கொடுத்து போருக்கு சென்று வா என்று அனுப்பி வைத்தாள் ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டியிடம் அந்த போரின் விளைவுகளை பற்றி சான்றோர்கள் வந்து கூறுகையிலே, உன் மகன் அந்த போரிலே புறமுதுகிட்டு இறந்து விட்டான் என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட அந்த மூதாட்டி கூறுகிறாள், என்னுடைய மகன் அந்த போரிலே புறமுதுகிட்டு இறந்திருந்தால் அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுத்தறிவேன் என்று கூறுகிறாள். ஆம், இத்தகைய தன்மையை கொண்டவர்களாக, வீர பண்புகளும் வீர அழகுகளும் நிறைந்தவர்களாக பெண்கள் விளங்குகிறார்கள். ஆம், கற்பிலே சீதையாகவும், துணிச்சலிலே கண்ணகியாகவும், அன்பிலே அன்னை தரசாவாகவும், வீரத்திலே வேலு நாச்சியாராகவும், விண்வெளியிலே வீராங்கனையாகவும், மகத்தான மருத்துவத்திலே செவிலியராகவும், அலுவலக வேலைகளிலே அரசியாகவும், குடும்பத்திலே குல தெய்வமாகவும் வீற்றிருப்பவள் பெண்தானே. பெண் என்பவள் அழகு. ஆண்களுடைய இளம் வயதில் பெண்கள் தலைவியாகவும், ஆண்களின் நடுத்தர வயதில் துணைவியாகவும், முதிய வயதில் செவிலியாகவும் மாறி தனக்கென வாழாது தன் கணவன், குடும்பம், பிள்ளைகள் என்று வாழ்கிறாளே, இத்தகைய பெண் என்றும் அழகு நிறைந்தவள், எதிலும் அழகு நிறைந்தவள். ஆம், அழகு நிறைந்தவள். தனக்கு விதிக்கப்பட்ட தடைகளை தகர்த்து பல சாதனைகளை இன்றளவிலும் புரிந்து வருபவர்கள் பெண்கள். பெண்கள் என்பவர்கள் வீட்டிலே அடங்கி முடங்கி கிடக்க வேண்டும் என்ற காலங்கள் எல்லாம் மாறி இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் தன்னுடைய வெற்றி மகுடத்தை சூடி வருகிறார்கள். பெண் என்னும் மலரில் புண் ஏற்படாமல் பார்த்து கொண்டால் பாரியிலே அழகு தேவதைகளாக இந்த பெண்கள் வளம் வருவார்கள். ஆம், வளம் வருவார்கள். உண்மையே அழகு என்று என் சிந்தைக்கு எட்டிய சீர்மிரு வகைகள் இதோ உங்கள் முன்னே. நிலமழகு, நீரழகு, மீன் போன்ற உன் கண்ணழகு, பூவழகு, பொட்டழகு, உன் இதழ் சிந்தும் தேனழகு, உடையழகு, இடையழகு, நடினமான நடையழகு, பகலழகு, இரவழகு, கூந்தல் உன் முடியழகு, மயிலழகு, குயிலழகு, தேன் தெவிட்டும் உன் குரலழகு, சினமழகு, சிரிப்பழகு, உன் கண்ணத்தில் விழும் குழியழகு, குவியழகு, மொழியழகு, நீ பேசும் மொழியழகு, அலையழகு, கடலழகு, கடல் போன்ற உன் மனமழகு, தூணழகு, துரும்பழகு, உன் குணமழகு, நதியழகு, மதியழகு, நீ பாடும் ஜதியழகு, வானழகு, மண்ணழகு, இறைவன் படைப்பில் பெண்ணழகு. ஆம், இறைவனின் படைப்பிலும் இயற்கையின் படைப்பிலும் பெண்ணே அழகு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முதலிடத்தை பெறுபவர் கோவை சேர்ந்த ச தங்கமதி அவர்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.
அவரது பார்வையில் எது இயற்கை படைப்பில் அழகு என்பதை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். வணக்கம். கொங்கு தமிழ் கொஞ்சுகின்ற கோவையில் இருந்து தங்கமதி. இன்றைய தலைப்பு இயற்கையின் படைப்பில் எது அழகு. இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாமே அழகுதானுங்க. அதில் பேரழகு பெண்மையும் அவள் அடையக்கூடிய தாய்மையும் தானுங்க. முதுகில் விழுப்புண் பெற்று இறந்த மகனை பெற்றதை எண்ணி அவனுக்கு பாலூட்டிய மார்பகங்களை வாழ்கொண்டு அறுத்தெறிந்தது பெண்மை. மகன் சிறுவன் என்று பாராமலும் போர்க்களத்து அனுப்பியது பெண்மை. நீதி தவறிய அரசனை எதிர்த்து நின்று போராடி வென்று தன் மார்பகங்களை கிள்ளி எறிந்து மதுரையை எரித்தது பெண்மை. நெருப்பில் இறங்கி பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்தது பெண்மை. வீர வாழ்கொண்டு போர்க்களத்து சென்று போர் செய்து வெற்றி கண்டது பெண்மை. வெண்கொற்றங்குடை கீழ் நின்று செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்தது பெண்மை. இத்தகைய பெருமைகளை உடைய பெண்மையை வார்த்தைகளால் சொல்லி முடிச்சிட முடியாதுங்க. அதனால தான் நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழை தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி வணங்குகிறோம். சகிப்பு தன்மைக்கு சான்றா பூமியை சொல்கிறோம். அதனால தான் பூமி தாய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெண்மையினுடைய புகழையும் பெண்மையினுடைய பெருமையையும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போகுது என்னுடைய முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரிகள். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெழுகவென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நட்புண்ணியன் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமமும் அன்பும் வாழ்கவென்ற அமைதியோடு ஆடுவோம். ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்திடுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடா. சூர பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம். உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிரா இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. ஊது கொம்புகள் ஆடு களிகொண்டுன்னு சொல்லி பெண்மையினுடைய பெருமைகளை வந்து இந்த வரிகள் சொல்லுதுங்க. ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பெண்களை அவர்கள் எப்படிப்பட்ட வீரமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுதுங்க என்னுடைய பாரதியினுடைய வரிகள். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட வார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இலகு சீருடை நாற்று செய்நாடுகள் யாவஞ்சென்று புகழை கொணர்ந்தீங்கே. திலக வானுதலார்தங்கள் பாரத தேசம் உங்க உழைத்திடல் வேண்டுமாம்னு சொல்லி மறுபடியும் பெண்கள் அடிமை மோகத்திலிருந்து வெளியே வரணும் வீரம் மங்கைகளா திகழணும் சொல்லி பெண்மைக்காக போராடியவன் என்னுடைய பாரதிங்க. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு பெண் இருக்கிறா. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு, ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தையா இருக்கு அப்படின்னா நிச்சயம் அதற்கு பெண் ஒருவள் தானுங்க காரணம். பெண்ணினுடைய வழிகளை உணர்ந்த ஒருவர்னால தான் நல்ல ஒரு பெண்மைக்கு கவிதைகளை எழுத முடியும். வைரமுத்துவனுடைய வரிகள் அந்த மாதிரி அமைஞ்சதுங்க. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் பிரசவத்தை பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு தாய் மரணத்தை முட்டுவிட்டுத்தான் மண்ணுக்கு வருகிறாள் என்பதை உட்கார்ந்து பார்த்து உணர வேண்டும். அப்போதுதான் மனைவி மீது மதிப்பு வரும், இன்னொரு குழந்தை தேவையா என்ற பொறுப்பு வரும்னு சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சிந்திக்க வச்சு பெண்மைக்கு ஒரு துணையாய் நின்றவர் வைரமுத்து அவர்கள்ங்க. வைரமுத்துவினுடைய அம்மா அவை பற்றி வரக்கூடிய கவிதை, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்க்காக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைன்னா தாயினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து சிந்திக்க வைக்கிற வரிகளாக வந்து இருக்குங்க. முதன் முதலாய் அம்மாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அவருடைய கவிதை நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கவிதைகளாக வந்து இருக்குங்க. ஆயிரந்தான் கவி சொன்னேன் அழகழகாக போய் சொன்னேன், பெத்தவளை ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் அகம்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அகம்பேச்சு ஊங்கியிருத்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாயை பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையத்தான் தேவம் பெத்தான் பொன்னே குளமகளே, என்ன புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வைத்தலை நீ சுமந்ததில்லை, வைத்தலை நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி வரக்கூடிய அவருடைய கவிதை வரிகள். வறுமையில் நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்ச, பாசமுள்ள வேளையில காசு பண்ணும் கூடலையே, காசு வந்த வேளையில பாசம் வந்த சேரலையேன்னு அழகா அந்த கவிதையை கொண்டு வந்து முடிக்கும் போது ஒரு நாலு வரி எல்லாரையும் வந்து சுட்டு துளைக்கக்கூடிய வரிகளுங்க அது. எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா. இந்த நாலு வரிகள் மட்டும் போதுங்க தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகுடத்தில் நிற்க வைக்கக்கூடிய வரிகள். இதுக்கு மேலே பெண்மையையும் தாய்மையும் போற்ற வேற வரிகள் தேவையே இல்லைங்க. பெண்மையை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், பெண்மையை வந்து போற்ற வேண்டாம், பெண்மைக்காக கவி பாட வேண்டாம், தூசாய் இருந்து பெண்மை கண்களை உறுத்த வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்கள், பெண்மை நிச்சயம் வேறு ஒரு சிறந்த பதிவுகளையும் பதிப்புகளையும் இந்த பூமி மீது பதிச்சு சிற்பங்களை செதுக்கி வைக்கும் என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவள் தமிழ் மகள்.
இனி பெரியவர்கள் பிரிவு. பெரியவர்கள் பிரிவில் மூன்றாம் இடத்தை பெறுபவர் ஆனைமலையைச் சேர்ந்த மு சகிலா பேகம் அவர்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாருங்கள், அவரது சுவையான பேச்சை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் படைப்பில் எது அழகு! வான முகில்கள் மழை சிந்த, வண்ண மலர்கள் மது சிந்த, கான குயில்கள் கவி சிந்த, கரும்பு தோட்டம் சுவை சிந்த, மானும் மயிலும் எழில் சிந்த, மக்கள் வாழ்வில் ஒளி சிந்த, வானும் மண்ணும் வாழ்த்துரைக்க வரமே இயற்கையின் படைப்புகளே. இவ்வாறாக இரு விழிகளில் பருகும் விருந்தாக இறைவன் படைத்த இயற்கை காட்சிகள் ஏராளம் ஏராளம். செயற்கையாய் மனிதன் படைத்து கொண்டவை புறத்தேவைகளை நிறைவு செய்பவையே. ஆனால் இயற்கையின் படைப்போ மன நிறைவோடு மன மகிழ்வையும் தருகிறது. இயற்கையில் தாகூர் இறைவனையே கண்டார். கபிலர், பாரதி, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போன்றோர் இயற்கையின் எழிலையும் வளத்தையும் பாடி பாடி பெருமையுற்றனர். எது இயற்கை? சூரியன், சந்திரன், வானம், விண்மீன்கள், காற்று, மழை, கடல், புள்ளினங்கள், விலங்குகள், மண், மரம், செடி, கொடிகள் அனைத்தையும் உள்ளடக்கியதுதானே இயற்கை. இவற்றில் எது அழகு என்று கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா என்று கேட்பது போல் உள்ளது. எனவே இனி ஒவ்வொன்றாய் எது அழகு என்று பார்ப்போம். முதலில் ஞாயிறு. ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்று இளங்கோவடிகளில் ஆரம்பித்து, வா வா சூரியனே மனிதர் நிலையை தெரிஞ்சுக்க, வஞ்சகர் அதிகம் உண்டு நோக்கம் பார்த்து நடந்துக்க என்ற பாடலில், நாடு முன்னேற பலர் நல்ல தொண்டு செய்வதுண்டு, நல்லதை கெடுக்க சிலர் நாச வேலையும் செய்வதுண்டு, ஓடெடுத்தாலும் சிலர் ஒற்றுமையாய் இருப்பதில்லை, உண்மையை தெரிந்தும் நீ ஒருவரையும் வெறுப்பதில்லை, இந்த உண்மையை தெரிந்தும் நீ ஒருவரையும் வெறுப்பதில்லை என்ற பாடல் மூலம் பட்டுக்கோட்டையார் சூரியனின் வெறுப்பு வெறுப்பற்ற தன்மையை எவ்வளவு அழகாய் எடுத்துரைக்கிறார் பாருங்கள். இதனால் இயற்கையின் படைப்பில் சூரியன்தான் அழகு என்று ஆகிவிடுமா? அடுத்தபடியாக நிலா. நிலா நிலா ஓடி வா என்று குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட பயன்பட்டதிலிருந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இளங்கோவடிகளால் போற்றப்பட்டு, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, வானில் முழு மதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அமுதை பொழியும் நிலவே என்று காதல் மொழிகள் பேச பயன்பட்டதுடன், வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே என்று ஊடல் தீர்க்கவும் பயன்பட்டதால் இயற்கையின் படைப்பில் வெண்ணிலாதான் அழகு என்று ஆகிவிடுமா? அடுத்ததாக மழையை பார்ப்போம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என இளங்கோவடிகளால் துவங்கப்பட்டு, விசும்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பதறிது என்ற வள்ளுவரின் வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த பாடலையும் கேளுங்கள். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் மழை சாரல் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு அங்கே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே என்ற பாடலில், கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெற்றி வேர்வை போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கிவிடும் கண்ணீர் துளியை போலே என்ற வரிகளில் பொதிந்துள்ள உவமை அழகுதான் என்றாலும் மழை மட்டுமே அழகு என்று ஆகிவிடுமா? அடுத்ததாய் கண்ணதாசனின் பாடல் ஒன்றை கேட்போம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இப்பாடலில் விண்ணும் மண்ணும் காற்றும் கடலும் எவ்வாறு நம்மோடு ஒத்துப்போகின்றன என அறிய முடிகிறது. சில சமயங்களில் பஞ்சபூதங்கள் நம்மை பேரிடர்களால் அலைக்கழிக்கின்றன. இதை பார்த்துத்தான் கவியரசு வைரமுத்து ஒரு படி மேலே போய் பஞ்சபூதங்களிடம் இவ்வாறு வேண்டுகிறார். ஐயகோ ஐம்பூதங்களே, எங்கள் வாகனங்கள் நீங்கள், எங்கள் மேல் நீங்களே சவாரி செய்யாதீர்கள், நீங்கள் ஒன்றும் நெகிழ்ந்து கொடுக்க வேண்டாம்,
உங்கள் ரகசியம் அகழ்ந்தெடுக்க மனித ஜாதிக்கு வலிமை கொடுங்கள். நிலத்தின் முதல் துகளே, நீரின் முதல் துளியே, தீயின் முதல் பொறியே, காற்றின் முதல் அசைவே, வானின் முதல் வெளியே, உங்களின் நீட்சியே நாங்கள் என துவங்கி இறுதியில் எல்லோரும் மகிழ்கின்ற வாழ்வு கொடுங்கள், எதிரியும் அழுகின்ற மரணம் கொடுங்கள் என முடிக்கின்றார். இதனால் இயற்கையின் படைப்பில் அவற்றின் வீரியத்தால் பஞ்சபூதங்களே அழகு என்று ஆகிவிடுமா? திரிகூட ராசப்ப கவிராயரின் பாடல் ஒன்றை கேட்போம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றாள திரிகூட மலையெங்கள் மலையே. இதனால் இயற்கையின் படைப்பில் மலைகள்தான் அழகு என்று ஆகிவிடுமா? அடுத்தாற்போல் விலங்குகளையும் பறவைகளையும் எடுத்துக்கொள்வோம். வைரமுத்து அவர்களின் வைர வரிகளை கேளுங்கள். விலங்குகள் நம்மிலும் மானமுள்ளவை. யானையின் காலில் யானை விழுவதில்லை, பூனைக்கு எலிகள் பல்லாக்கு சுமப்பதில்லை, கரடிக்கு மான்கள் கால் பிடிப்பதில்லை, காட்டுக்குள் மூட நம்பிக்கைகள் இல்லை, அங்கு நெருப்பு கோழி கூட தீமிதிப்பதில்லை. கிறிஸ்தவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்த பசு, சீக்கிய சிங்கம், முகமதிய மான் என்று அங்கே பார்க்க முடியுமா? விலங்குகளும் பறவைகளும் அன்புக்கு ஏங்கும் ஐந்தறிவு குழந்தைகள் என்கிறார். இவற்றால் இயற்கையின் படைப்பில் விலங்குகளும் பறவைகளும் தான் அழகு என்று ஆகிவிடுமா? எனவே இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகுதான். எது அழகு என்று இனிமேல் கேட்க முடியுமா? தரம் பிரித்துத்தான் பார்க்க முடியுமா? இயற்கை என்னும் இளைய கண்ணீ ஏங்குகிறாள் துணையை எண்ணி. அவள் என்னும் துணை மனிதர்களாகிய நாம் தான். எனவே நாம் இயற்கையை பாழ்படுத்தாது, பராமரிப்போம், பாதுகாப்போம், இயற்கையை இயற்கையாகவே வைத்திருப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. இரண்டாம் இடத்தை பெறுபவர் சென்னையைச் சேர்ந்த கா சண்முகப்பிரியா அவர்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவரது இனிமையான பேச்சை கேட்போம். வாருங்கள். கா சண்முகப்பிரியா. இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் ஆகியவை அனைத்தையும் இணைத்து இயற்கை என்கின்றோம். உயிரினம், உயிரின் அறிவு போன்றவையும் இயற்கையில் அடங்கும். எது அழகு எனில், நம்மை கவர்வதும் ரசிக்க வைப்பதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒன்றுபட்டு மகிழ்ச்சியை அளிப்பதும் அழகே என்ற வகையிலும், மனிதர்களும் இயற்கையின் ஒரு பகுதி என்ற நிலையில், மனிதனின் பல்வேறு நிலைகளில் இயற்கையாக மாறிக்கொண்டே வருவதில் எனக்கு பிடித்த இயற்கையின் படைப்பில் மிக அழகான காலம் முதுமை காலம் பற்றி பேசலாம் என நினைக்கின்றேன். முதுமை என்னடா, இவளும் முதுமையை தொட்டவளா என்று எண்ணிவிடாதீர்கள். இல்லை இல்லை, ஆனால் முதுமையை எட்டாமல் செல்லக்கூடாது என்று எண்ணுகிறவள். ஆம், இளமையெல்லாம் வெறும் கனவு மயம். ஆனால் அக்கனவை மெய்ப்பிக்க ஓடி ஓடி கலைத்து இளைப்பாறும் நிலை முதுமை. வெளிப்படும் நரைமுடியை மைப்பூசி மறைக்காமல் இதற்கு மேல் இப்படியே தொடரட்டுமே என்று எண்ணும் இடத்தில் தொடங்குகிறது முதுமை. லேசாக பூசிய தொப்பையும் கண்ணாடியும் நடக்கையில் ஓர் உதவி தேவைப்படும். இருப்பினும் தானாக நடக்க அடம் பிடிக்கும் மனமும், நானெல்லாம் அந்த காலத்தில் என்று அடிக்கடி வரும் வசனங்களும், எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்க சொல்லும் அதட்டல்களும், உடம்புக்கு இதெல்லாம் ஒத்துக்கொள்வதே இல்லை என சாப்பாட்டில் பத்தியமும், வயோதிகத்துக்கே உரிய நோய்கள் அண்டத் தொடங்கும் நேரத்திலும் அதனை பொருட்டாக கொள்ளாமல் என் வேலையை நானே செய்து கொள்வேன் என்று அடம் பிடிக்கும் மனமும் வயோதிகத்தின் தொடக்கமே. முதுமை அழகில் நாம் அறிவது என்ன?
நித்தம் சண்டை போடும் தாத்தா பாட்டியும் ஒருவருக்கு ஒன்று என்றால் விட்டு கொடுக்காத நிலையும், ஒருவரை இழந்தாலும் அவர்களின் நினைவுகளை சுகமாய் சுமந்து தன் சந்ததிக்கு சொல்லும் விதமும், பிள்ளைகள் பேர குழந்தைகளை மருத்துவராய் தாதியாய் அன்பால் அரவணைப்பதும், கால மாற்றங்களுக்கு ஏற்ப பிள்ளைகள் பிரிந்து சென்றாலும் அவர்களை வையாமல் வாழ்த்திடும் நெஞ்சங்களாய், இளமையில் வெளிப்படும் கோபம் பொறாமை ஆசை அனைத்தையும் துறந்து துறவிகளாய் இருக்கின்றனர். சுருக்கம் விழுந்த கைகளை பிடித்து நடக்கையில் கிடைக்கும் சுகம் தைரியம் சொல்லி மாளாது. மறந்தே போன மனப்பாட கணக்குகளை சொல்லி தருவதும், தவறு செய்தால் சிரிப்பாய் சுட்டி காட்டி உடனே திருத்தம் செய்வதும், தங்கள் அனுபவங்களால் நமக்கு வரும் இடர்பாடுகளுக்கு தீர்வு கொடுப்பதும் என இப்படி சொல்லி கொண்டே போகலாம். ஏன் நான் முதுமையை அழகின்றேன் என்பதற்கான காரணங்களை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எனவே இப்பிறப்பில் மூத்தோரை அந்த காலம் என தள்ளி வைத்து தனிமைப்படுத்தாமல் அன்பை செலுத்துவோம், அரவணைப்போம், ஆலோசனைகளை ஏற்போம், ஆசி பெறுவோம், அவர்களின் அறிவை அழகை மற்ற இயற்கை அழகோடு சேர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம். பெரியவர்கள் பிரிவில் முதலிடத்தை பெறுபவர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மகேந்திர பிரபு அவர்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவருடைய கம்பீரமான பேச்சை கேட்போம், வாருங்கள். வணக்கம் நெஞ்சங்களே. நிகமம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் மகேந்திர பிரபு பேசுகின்றேன். இயற்கையின் படைப்பில் அழகானது எதுவென்று இயம்புமாறு கேட்டிருந்தீர். இயற்கையின் படைப்பில் அழகானது மனித இனம் ஒன்றே என்பதை மகிழ்வுடன் இயம்புகின்றேன். காரணம் என்னவென்றால், சிந்தித்தல் சிகரம் தொடுதல், நிந்தித்தவரையும் நேசித்தல், அறிஞர் தந்திட்ட பல நூல்களையும் வாசித்தல், கருவிகளை கண்டுபிடித்தல், செயற்கை அருவிகளையும் உண்டு பண்ணுதல், தனது இனம் துயருற்ற காலத்தில் கரம் கொடுத்து காத்தல், இம்மண்ணுயிர்க்கு ஏற்பட்ட துன்பத்தையும் தன்னுயிருக்கு நேர்ந்ததாய் கருதி உதவுதல், நல்லது தீயது என நடுவு நிலைமையோடு பகுத்தறிதல் வகுத்தறிதல் தொகுத்தறிதல், வாகனம் ஓட்டுதல் வாதம் புரிதல், மருத்துவ மூலிகைகள் கொணர்ந்திங்கு தருதல், தெய்வம் தொழுதல் தேகம் அலங்கரித்தல், சாதம் வடித்தல் சர்க்கரையாய் பேசுதல், சாதனை புரிதல் வேதனை ஆற்றுதல், சோதனை கடத்தல் காதல் வளர்த்தல், இவ்வண்ண செயல்களெல்லாம் உலகில் பிறந்துள்ள மனித இனத்திலன்றி எவ்வண்ண இனத்திலேனும் கண்டதுண்டோ சொல்வீர். கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் கவிக்கோவையும் பாரதியையும் தேர் சாரதியையும் ஷெல்லியையும் சகலகலா வள்ளியையும் மார்க்ஸையும் பில்கேட்ஸையும் விவேகானந்தரையும் சாக்ரடிஸையும் பிளேட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் பீர்பாலையும் அக்பரையும் இவர்களையெல்லாம் மானுட இனம் தவிர பறவை இனத்திலோ விலங்கினத்திலோ நீங்கள் கண்டதுண்டோ? கவி புனைதல் காவியம் படைத்தல் ஓவியம் தீட்டுதல் பாவிகம் பேசுதல் நாட்டிய மேடைகளில் நர்த்தனம் புரிதல் நாடகம் நடித்தல் பல வேடங்கள் புனைதல் மனித இனத்தின் மானம் காக்க பலவித ஆடைகள் கண்டு அணிதல் மேடைதோறும் முழங்குதல் சாடை மாடையாய் பேசுதல் கோடை மழை கொங்க மழை என்று இயற்கையையே கணித்தல் அன்பால் பிணித்தல் பண்பால் நட்டல் இவையெல்லாம் உலகில் வேறு எந்த இனத்திலேனும் நிகழ்ந்ததுண்டோ? கட்சிகள் அமைத்தல் திரை காட்சிகள் சமைத்தல் அச்சம் தவிர்க்க ஆறுதல் மொழிதல் மிச்சம் மீதியின்றி உலகையும் வானையும் அளந்து கூறுதல் அணுவை பிளத்தல் நீதி மனுவை பெறுதல் ஆய்ந்து கூறுதல் அரசனாய் நின்று நானிலம் காத்தல் மாநிலம் போற்றுதல் இன்ன பிற செயல்களெல்லாம் மனித இனத்திற்கே உரிய மகத்தான செயல்களன்றோ? மொழி இயலுக்கும் வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனையும் பவணந்தி முனிவனையும் பறவை இனத்தில் நீங்கள் காட்ட முடியுமா?
பேச்சு மொழி எழுத்து மொழி வட்டார மொழி என்றும், வீறு நடைபோடும் வியத்தகு செம்மொழி என்றும், வணிகமொழி சட்டமொழி தேவமொழி என்றும், தனிமொழியும் தொடர்மொழியும் பொதுமொழி என்றும், நீங்கள் ஒன்றையேனும் மாற்றினத்தில் கூற முடியுமோ? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றால் அவ்வை. அதிலும் கூண் குருடு செவிடாய் பிறப்பினும் உலகை மாற்றும் திறனாளிகளாய் நின்று சாதனை புரிதல் வேறு ஒரு இனத்தில் சாத்தியமாகுமோ? ஆணும் பெண்ணும் கலந்த மூன்றாம் இனமாய் பிறப்பினும் வெற்றிகளை குவித்து வேதம் படைப்பது மனித இனம் தவிர மாற்றினத்தில் முடியுமோ? ஆயக்கலைகள் 64 உயிர்களை காக்கும் மருத்துவ முறையும் உயிர் கோளத்தில் எவ்வினத்திலுண்டு? இணையத்தில் பேசுவதும் இயங்கலையில் வாணிபம் செய்வதுமான இன்னோர் இனத்தை காட்டுங்களேன். உலகிலே எந்த இனமும் தன் இனத்தை தானே அழிப்பதில்லை, ஆனால் மனித இனம் மட்டுமே தன் இனத்தை தானே அழித்து கொள்கிறது. இவ்வகை அழிவை தவிர்த்து பகைமை பாராட்டாது, சாதியை ஒதுக்கி மதத்தை வெறுத்து கதத்தை காத்து புன்னகை பூத்து அழுக்காறு தவிர்த்து ஆடம்பரம் என்ற பெயரில் இயற்கையை செயற்கை மூலம் மாசினை ஏற்படுத்தாது தூய மனதுடன் துணிந்து சமத்துவமாய் வாழ்ந்தாள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆகிவிடுவமன்றோ? மண்ணடிமை பெண்ணடிமை மது அடிமை தவிர்த்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள் இயற்கையின் படைப்பில் அழகான மனித இனம் புனித இனமாய் இப்புவியில் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரத்திற்கான பேச்சு போட்டியின் தலைப்பு, ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? குறிப்பாக இந்த பேச்சு போட்டியில் அதிக அளவில் கல்லூரி மாணவ மாணவிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். நீங்கள் ஒளிப்பதிவு செய்த உங்கள் பேச்சை 30 மே 2020 பேசும்கலை@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். அனுப்பும்போது உங்களது பெயர், நீங்கள் மாணவராக இருந்தால் என்ன படிக்கிறீர்கள், உங்களது புகைப்படம், உங்களது அலைபேசி எண் இவற்றை குறிப்பிடவும். உங்களது வீடியோவை உங்களது நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ பகிரும்போது நீங்கள் அனுப்பும் குக்கிகளை கிளிக் செய்து யூடியூபில் சென்று பார்க்குமாறு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.